தாமிரபரணி. தாமிரபரணி என்னும் பெயர் தாமிரம் அதாவது காப்பர் மற்றும் வருணி சிற்றோடைகள் என்பதிலிருந்து பெறப்பட்டது. தாமிரம்னா காப்பர், வருணினா சிற்றோடை அப்படின்னு சொல்லிட்டு பேர் தாமிரபரணி அப்படின்னு பேர் வந்துச்சு. இவ்வாறுகளில் கரைந்திருக்கும் செம்மண் துகள்கள் காரணமாக இந்நதி நீரானது செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறது. ஸோ செந்நிற தோற்றத்துடன் காணப்படக்கூடிய நதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, தாமிரபரணி. செந்நிறத்தோடு இந்த நீர் காணப்படுது, தாமிரபரணி. அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் பொதிகை மலை முகடுகளில் தோன்றுகிறது. ஸோ தாமிரபரணி பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய பொதிகை மலை முகடுகளில் தோன்றுது. பொதிகை மலை முகடுகளில் இந்த தாமிரபரணி ஆறு உற்பத்தி ஆகுது. இவ்வாட்டின் தோற்றம் அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது. ஸோ அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படக்கூடிய அந்த ஆறு என்ன அப்படின்னா தாமிரபரணி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் வழியே பாய்ந்து இறுதியில் வங்கக்கடலில் கலக்கிறது. ஸோ இது எங்கே போகிறோம்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் வழியாக பாய்ந்து இறுதியில் வங்கக்கடலில் கலக்குது. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராம நதி ஆகியன இதன் முக்கிய துணை ஆறுகளாகும். ஸோ தாமிரபரணியுடைய முக்கிய துணை ஆறு பார்த்திங்கன்னா கரையாறு, சேரலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி, இதெல்லாமே தாமிரபரணி ஆற்றினுடைய முக்கிய துணையாறுகள். இது தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதியாகும். ஸோ தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத நதி தாமிரபரணி.